ஹே ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் இங்கே தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு வே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் மெயின் ரோட்டில் இருக்கேன், அசோக் நகரில் 11th Avenue, அங்கே தான் நான் இருக்கேன். ஸோ இந்த மெயின் ரோட்லேயே வந்தீங்கனாலே இவங்களுடைய ஷோரூம் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிண்டி போகிற வழி, அந்த சைடு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து அப்படியே கிண்டி போகிற வேலை ஜாயிண்ட் ஆகும். இப்படியே நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து உதயம் தியேட்டர் போகிற வழி, அசோக் பில்லர் போகிறவே அது. ஸோ இதில் வந்து செகண்ட் பில்டிங்கே இவங்க தான். இன்னொன்று ஜாவா ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் உதுக்குள்ளே போனீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ், டாஸ்லிங் சொல்யூஷன்ஸ் வித் நேச்சுரல் டச், இதுதான் இவங்களோட ஷோரூம். இங்கே ஏன் வந்திருக்கு அப்படின்னா 90s kids நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம், நான் எனக்கும் இருக்கிற சில ப்ராப்ளம், மென் உமன் ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஸ்கின் ஹேர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நேச்சுரல் வேல சொல்யூஷன் கொடுக்குறாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே, நிறைய பேருக்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ரொம்ப நேச்சுரல் வேலை கொடுக்குறாங்க. அதனால தான் நான் இங்கே வ்ளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ 90s kids ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இருக்க 90s kids நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, ஹேரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்துக்குமே இவங்க வந்து ரிசல்ட்டோட சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரிசல்ட்ஸ் என்ன, இவங்க சொல்யூஷன் என்ன, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அண்ட் உங்களுக்கு இருக்கிற காமன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே, காமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஒரே இடம், அந்த இடத்துக்கு தான் நான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ நம்ம உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் அவங்க என்னென்ன மாதிரி வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனும் உள்ளே கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உள்ளே உங்களுக்கு போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 90s kids எல்லோரும் சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ முக்கியமாக உங்களுக்காக தான். இப்போ வந்திருக்கிறது லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். ஸோ ஃபுல்லாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் மூணுக்குமே ஒரே இடத்துல சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 2-3 ஸ்டேட் ட்ராவல் இருக்கும், சிட்டிஸ்குள்ளே ட்ராவல் இருக்கும். ஸோ மேஜர் சிட்டிஸ் எல்லாமே ட்ராவல் அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஸ்கின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு ஈக்குவலாக ஹேரும் டேமேஜ் ஆகுது. ஸோ ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் எனக்கு தேவையானதை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் உங்களுக்கும் பிடிக்கலாம். ஸோ பார்க்கலாம். சிஸ்டர் பேர் வந்து நந்தினி, அவங்க தான் எனக்கு சஜஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் மேம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் எனக்கு கிட்டு சஜஸ்ட் பண்ண முடியுமா? இருக்குது, பார்க்கலாம். என்ன கிட்டு பார்க்கலாம்? ஓப்பன் போர்ஸ்க்கு நம்ம கிட்ட இந்த கிட் வரும், ஓப்பன் போர் கிட்டு. இதில் வந்து 3 ப்ராடக்ட் வரும், ஓப்பன் போர் ஜெல்லு, ஓப்பன் போர் ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் ஓப்பன் போர் பேக் வரும். இது மூணுமே சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வந்து வாரத்துக்கு 2 ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த டீ ஜோன் இருக்கு இல்லையா, இங்கே மட்டும்தான் நம்ம ஸ்க்ரப்பர் பண்ணணும். இங்கே வந்து போர்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஸ்க்ரப் பண்ணால் ஸ்க்ரப்பர் அங்கே இன்செட் ஆகிடும். ஸோ அதனால் அங்கே ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஒரு 5 நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த பவுடர் வந்து நெக்ஸ்ட் டே போகணும். இப்போ மண்டே ஸ்க்ரப் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இந்த பேக்கில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து வீக்லி 2 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த பேக் அண்ட் ஸ்க்ரப்பர் இது டெய்லி நைட் யூஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு உங்களுக்கு டோனர் இருந்துச்சு அப்படின்னா வந்து டோனர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓப்பன் போர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகும். டோனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துடணும். இது மூணுமே சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் ஒரு 1-2 நல்லா மினிமைஸ் பண்ணி கொடுத்துரும். எனக்கு அந்த ஸ்ப்ரே சொன்னீங்களா, டோனர் அதுவும் எனக்கு சேர்த்து பண்ணிடுங்க. நான் எடுத்துக்கிறேன் அந்த கிட்ட. டோனருக்கு நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு என்ன டோனர் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்கலாம். சாஃப்ரான், லாவெண்டர், கேரட், குக்கம்பர், வைல்ட் ரோஸ், பொமோக்ரனேட்டு, வைன். நீங்கள் பொமோக்ரனேட் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து இதில் உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து 2-in-1 பர்பஸாக இருக்கும், அதனால் இது எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு பேக் மாதிரி ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேக் ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்களேன். ஃபேஸ் பேக் சிஸ்டர் இந்த பக்கம்
ஹல்தி சந்தன். இந்த பேக் ஆக்சுவலாக வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட், பிளாக் ஸ்பாட்க்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கஸ்டமர் வந்து நிறைய பேர் இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. வீக்லி 3 times ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, அப்படி உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா வந்து கர்ட் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மார்னிங்கும் போட்டுக்கலாம். மார்னிங் போட்டிங்கன்னா நீங்கள் வெயிலில் போவேணாம், ஈவினிங் மேலே போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். ஈவினிங் மேலே போட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். இது வீக்லி 3 times போடணும். ஸோ ஸ்கின் கேருக்கு எனக்கு சிஸ்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் ட்ரை பண்ண போகிறேன். ப்ளஸ் இதோட எனக்கு ஹேர் கேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ரெகுலராக ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே, ஹேர் கேர் சைடு. ஆ, அந்த சைடு. ஆ, ஸோ இங்கே வந்தீங்கனாலே இவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவாக நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரிசல்ட்ஸ் சொல்லியே சொல்லுவாங்க இதுக்கான சொல்யூஷன் எது, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. எல்லாமே நேச்சுரல்னால உங்களுக்கு டவுட் இருக்காது, நீங்கள் நம்பி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போது சஜஷன்ஸ் கேட்கலாம் சிஸ்டர்ட்டா. அதுக்கடுத்து வந்து ஹேர் கேருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஆயில் தான். இது கூட இந்த ஜெல் வரும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு வரும். இது மூணுமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் கேருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஆயில், ரெகுலர் டெய்லி நைட் நம்மளால் வெளியே இப்போ மார்னிங் நீங்கள் பிஸியாக இருக்குது அப்ளை பண்ண முடியாது, வெளியே போகணும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்க நைட்டு மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். நைட் அப்ளை பண்ணால் தான் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நைட்டில் அப்ளை பண்ண சொல்கிறது. ஆமாம், அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து இந்த ஜெல்லு, அந்த 20 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜெல் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். மார்னிங் வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு தான் வச்சு பண்ணணும், வேறு எந்த கெமிக்கல் ஷாம்பு இது கூட ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ரிசல்ட் இருக்காது, அதனால் சொல்கிறோம். இது மூணுமே சேர்த்து யூஸ் பண்ணால் நல்லா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிஷனரும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் வந்து இது வந்து எதுக்குன்னா வந்து உங்களுக்கு ஹேர் அங்கங்கே கொஞ்சம் தின்னாக இருக்கும், திக்னஸ் ஸ்கேல் பண்ணும். அப்படி உங்களுக்கு ஸ்கேல்பில் வந்து ரொம்ப ஓப்பனாக ஸ்கேல் தெரியுதுன்னா புதுசாக முடி வளரும். இல்லாத இடத்துல முடி வளரத்துக்கு தான் இந்த ஜெல். ஆமாம், இது ஒரு கிட்டோட காஸ்ட் என்ன வரும்? 1670 வரும் இந்த கிட்டு. ஒரு கிட்டு 670, மூணும் சேர்த்து 1020. ஓகே, ஷாம்பு ஆயில் அண்ட் ஜெல் மூணுமே சேர்த்து. அதுக்கடுத்து வந்து கண்டிஷனர்ஸில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதா இது ஃப்ளாக் சீடு. இந்த ஷாம்பு கூட இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுறப்போ பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த ஃப்ளாக் சீடு இருக்கிறதுனால ஃப்ளாக் சீட் நார்மலாகவே ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ளாக் சீடு க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணும், சாஃப்ட்னஸ்க்கு, இச்சினஸ்க்கு, நம்மளோட மாய்ஸ்சர் லுக்கு, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஃப்ளாக் சீடில். ஸோ இந்த ஃப்ளாக் சீடு யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஃப்ளாக் சீட் வெதெல்லாம் பேக்லாம் போட முடியல, டைம் இல்லைன்றவங்க நம்ம கண்டிஷனராகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃப்ளாக் சீடு இது கூட யூஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்கும். ஸோ ட்ரை ஹேர் இருக்கு. ஆமாம், டபுள் மாய்ஸ்சர் கொடுக்கும் இது. ஸோ இதோட காஸ்ட் என்ன வரும்? 350 rupees. ஸோ இது வந்து எவ்வளோ டேஸ் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணணும்? நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சில பேர் யூஸ் நினைப்பாங்க ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. ரெகுலராக ஹேர் வாஷ் எதுக்கு பண்ணக்கூடாதுன்னா கெமிக்கல் ஷாம்பு வச்சு பண்ணக்கூடாது. கெமிக்கல் டெய்லி போட தான் நம்ம இது இந்த மாதிரி ஆர்கானிக்கை வச்சு பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ரெகுலராக வேணும்னா பண்ணிக்கலாம், ஆனால் ரெகுலராக பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் டேஸில் வந்து வாஷ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஹேர் ரிமூவல் பவுடர். ஸோ அது வந்து ரிசல்ட்ஸ் நான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஸோ டெஃபினட்டாக அது எனக்கு தரீங்களா? இது எப்படின்னா வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பவுடரு. இந்த பவுடர் வந்து ஆக்சுவலாக வந்து வேக்ஸ் கிடையாது. வேக்ஸுன்றவங்க இப்போ போடுறப்போ பெயின் அதிகமாக இருக்கும், பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அகெயின் உங்களுக்கு டக்குன்னு க்ரோத் ஆகிடும். வேக்ஸ் யூஸ் பண்ணால் இப்போ ஷேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி போவாங்க. வேக்ஸ் யூஸ் பண்ணால் பெயின் இருக்கும், ஒரு 2 months வந்து இல்லை 1 month கூட டைம் எடுக்கும், சில பேர் சீக்கிரமாக வளர்ந்துடும். இந்த மாதிரி பவுடர் வந்து பேக் மாதிரி போட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, காட்டன் கிளாத் வச்சு வெட் பண்ணி வைப் தான் பண்ணி எடுப்பீங்க, அதனால ஹேர் ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக முடி வளரத்துக்கு நல்லாவே டைம் எடுக்கும், கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ வளரவே வளராது. அதுக்காக இந்த இது ஃபேஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்க்கு தனியாக நம்மக்கிட்ட வந்து வேக்ஸ் பவுடர் இருக்குது. ஸோ இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பார்லர் போகிற டைப் கிடையாது. ஸோ எப்போவுமே நான் பார்லர் போகிறதே இல்லை. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதோட காஸ்ட் என்ன வரும்? இது வந்து 250 rupees தான் வரும் நம்மளுக்கு. இது வந்து நீங்கள் இந்த ஃபுல் பேக் யூஸ் பண்ணுறதுக்குள்ளவே ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். வெறும் வாட்டர் மட்டும் போட்டு அப்ளை பண்ணிட்டு போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும்.
ரோஸ் வாட்டர் போட்டு அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் வைப் பண்ணுங்க. ஆமா, எவ்வளவு நேரம் இருக்கணும்? ட்ரை ஆகுற வரைக்கும். நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகினதுக்கு அப்புறம் காட்டன் கிளாத் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணி வைப் பண்ணி எடுக்கணும், தொடச்சு எடுக்கணும். சோ அதுல ரிசல்ட்ஸ் தெரியும். ஆமா, பெயின்லெஸ்ஸும் கூட. ஓகே, ஸோ அவ்வளோதான் என்னோடய பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன ஏதாச்சும் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுனா கூட சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து லிபாம் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராபெரி லிபாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லிபாம் எடுத்துக்கலாம். டெய்லி ரெகுலர் மார்னிங் அண்ட் நைட் இந்த லிபாம் போட்டுக்கலாம். ஃபேஸ் நைட் சீரம் இருக்குது, இந்த சீரம் எடுத்துக்கலாம். இந்த சீரம்லாம் வந்து நல்லா ஸ்கின் க்ளோ ப்ளஸ் வந்து ஆன்டிஜிங் பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கோல்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குன்றதுனால நம்ம ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு இதை ஹெல்ப் பண்ணும். ம், ஆமாம், 24 கேரட் கோல்டு தான் இது. அதோட எக்ஸ்ட்ராக்டு 350 ருபீஸ். ஸோ இது ரெண்டுமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் லிபாம் யூஸ் பண்ணுறது ஸ்கில் லிப்ஸ் மாய்ஸ்சரைசருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீரம் டெய்லி நைட்டு போட்டுக்கலாம், நல்லா ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபேஸ் பேக் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஃபேஸ் பேக் நான் இப்போ இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா க்ளோ பேக் எனக்கு வந்து ஹல்தி சந்தன் கொடுத்துருக்காங்க. ஸோ மஞ்சளும் சந்தனமும் சேரும்போது உண்மையிலே எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். கண்டிப்பாக ரிசல்ட்ஸும் நான் காமிக்கிறேன். ஐ திங்க் என்னோடய பர்ச்சேஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் சொல்லலாம், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொடுத்தீங்க. சும்மா கண்டதெல்லாம் காமிக்காம, ஸோ சலூன்லாம் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிச்சிருவாங்க. இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ கஸ்டமருக்கு நம்மளுக்கு வந்து இவங்களுக்கு ரிசல்ட் இதுக்கு இருக்காது அப்படின்னாலுமே நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது, இதுக்கு நல்லாவே டைம் எடுக்கும்னாலும் முன்னாடியே சொல்லிடுவோம். இவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துரும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம். எதுனாலுமே கஸ்டமர் கிட்ட வந்து முன்னாடி சொல்லிட்டு தான் ப்ராடக்டே சஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ நான் தான் சலூர்லாம் போயிருக்கேன். ஸோ ஹேர் கட்ஸ்க்காக போவேன். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட தள்ள பார்ப்பாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி சொல்லலை. உங்களுக்கு இது செட் ஆகும், நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.